சீக்கிரம் வாடா, எல்லாரும் காத்துட்டு இருக்காங்கல்ல. நல்லா வாசிங்கடா வர்றேன். ஐயா வந்தனம், ஐயா வந்தானோ, வந்த சனம் எல்லாம் குந்தானோ. ஏ வந்தனம், ஐயா வந்தானோ, வந்த சனம் எல்லாம் குந்தானோ. இங்க கூடி இருக்கிற எல்லாருக்கும் வந்தனம், ஐயா வந்தானோ, வந்தனம், ஐயா வந்தானோ. இங்க கூட்டம் எல்லாம் நல்லா வளர வாழ்த்தனம், ஐயா வாழ்த்தானோ, வாழ்த்தனம், ஐயா வாழ்த்தானோ. பெரியோர்களே, தாய்மார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, அக்காமார்களே, தங்கச்சிமார்களே, எங்க நாடகத்தை பார்க்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாடகத்துல ராஜா பார்த்தாங்க நடிக்க போறது நான் தான். என் பேரு ராஜா, வணக்கம். பின்பாட்டு ஹார்மோனியோ சஞ்சீவி, இவர் தான். மிருதங்கம் இளங்கோ, கடம் பைரவ, இந்த கதம்ப நாடகத்திலே சொற்குற்றம் பொற்குற்றம் எக்குற்றம் இருப்பினும் மன்னித்து ஆசி கூற வேண்டுகிறோம். டேய், இதெல்லாம் நாடகத்தன்னைக்கு பாத்துக்கறலாம்டா, முதல்ல ஒத்தி ஆரம்பிப்போம். சரி வாசி. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேடு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாள் எந்த நாளு. ஏ முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேடு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாள் எந்த நாளு. முத்து முத்து கண்ணால. அங்க ஆத்தங்கரையில் அவ்வளவு கூட்டம் இருக்கு, பரிசல் ஓட்டு போகாம இங்க என்ன கூத்து அடிச்சிட்டு இருக்கீங்க? கஷ்டப்பட்டு கலைய வளர்த்துக்கிட்டு இருக்காங்கக்கா. அக்கறைக்கு போய் அவங்க பஸ் பிடிக்க முடியாதுன்னு கவலையோட காத்துட்டு இருக்காங்க. முதல்ல அங்க போய் அவங்க கஷ்டத்தை தீட்டு வைங்க, போங்க. டேய், முதல்ல கடமையை செய்வோம், அதுக்கப்புறம் கலைய வளர்ப்போம். சரி வாங்கடா, போலாம். இவன் என்னைக்குதான் ஸ்டடி ஆக போடும்? நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே. டேய், ஒருத்தி மட்டுமா நின்னுட்டு இருக்கா? இங்க பாரு, ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கான். சும்மாவா காத்துட்டு இருக்கீங்க? அந்த படகுல போனா ஒரு ரூபா, எங்க பரிசல்ல வந்தா எட்டனா, அதான் காத்துட்டு இருக்கீங்க. தம்பிகளா, இந்த தீபாவளி பொங்கலுக்கு ஜவுளி கடையில தள்ளுபடி வியாபாரம் பண்ணுவாங்கல்ல, அதே போல நம்ம பரிசலுக்கு திருவிழா வரைக்கும் நாளனா வாங்கிக்க கூடாதா? நீங்க காசே தர வேணாம். ரொம்ப சந்தோஷம், நீந்தியே போங்க. வணக்கம் தம்பிகளா. நாடகத்துக்கு நேரம் அது, புறப்படலாமா? போலானே. அண்ணே, உங்க பாட்டுனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்க நாடகத்துல இருந்து ஒரு பாட்டு பாடுங்கண்ணே. பாடுறேன் தம்பி. காயாத கானகத்தே நின்றுலாவும், காயாத கானகத்தே நின்றுலாவும் நற்காரிகையே. ராஜா ராத்திரி சாப்பாடு எடுத்து போகாம போயிட்டான், எங்க போய் சாப்பிடறானோ பாவம். இந்த சின்ன வயசுல பரிசல் ஓட்டி கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை காப்பாத்த வேண்டியிருக்கு. அம்மாடி, எதுக்கும் உன் தம்பிக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வைமா? ஆண்டவா, நீதான் என் பிள்ளைங்களை காப்பாத்தணும். இப்ப பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் கத்துக்கிட்டீங்க எல்லாம் சரியா போயிடும், மீதி நாளைக்கு பாத்துக்கலாம். வாங்க, நீங்கள் எல்லாம் என்னோட சிஷ்யன்களா இருந்தா மட்டும் போதாது, வீரத்திலையும் தைரியத்திலையும் என்ன மாதிரியே இருக்கணும். வாழ்க்கையில எதுக்கும் எப்பவும் பயப்படவே கூடாது. எங்க சொல்லுங்க, அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பது இல்லையே, அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பது இல்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பது இல்லையே. என்ன சத்தத்தை காணும்? எங்க உனக்கு
ஆஹா, தியேட்டர்ல பாட்டு போட்டானுல, அதான் பையலோ பறந்துட்டானுவே. ராஜா, நீ எப்படா வந்த? நம்ம பெரியசாமி அவசரமா ஊருக்கு வரணும்னாரு, அதனால பரிசல் ஓட்டிட்டு வந்தேன். சரி சரி, நீ போய் பாடு. சும்மா இருமா, கொஞ்ச நேரம் காலமிக்கிட்டு அப்புறம் படுத்துக்கிறேன். வேண்டாப்பா, நாள் பூரா பரிசல் ஓட்டிட்டு வந்திருக்கிற, கை வலிக்கும்ல? எங்களை வயத்துல சுமந்தப்ப எவ்வளவு வலிச்சிருக்கும், அதை விடவா என் கை வலி பெருசு. ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டியடா. எல்லாம் நம்ம பெருசு சொல்லி கொடுத்ததுதான். ஆண்டவனுக்கு ஆறு கால பூஜை செய்யறதை விட அம்மாவுக்கு பணிவிட செய்யறதுல தான் புண்ணியமே இருக்கான். சரி சரி போதும், நாளைக்கு பரமசிவ மகளுக்கு கல்யாணம், நாங்களும் உன் கூட வர்றோம், எங்களை அக்கறையில கொண்டு விட்டுரு. சரி சரி விட்டுறேன். ஏமா, அக்காவுக்கு எப்பமா கல்யாணம் பண்ணி வைக்கிறது? உங்க மாமா மகனுக்கு தான் கட்டி வைக்கலாம்னு நினைச்சேன், அவங்க என்னமோ ஒத்து வரல. நம்ம கிட்ட வசதி இல்லைன்னு தயங்குறாங்க போல இருக்கு. நீ கவலைப்படாதமா, நானே சம்பாதிச்சு அக்காவுக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நல்லா பண்ணி வைப்பா, நாளை காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும்ல, வா வந்து படுத்துக்கோ. எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைமா. என்னென்ன இவ்வளவு சீக்கிரம் படம் போட்டாங்க? சும்மா வயத்தச்சர கிளப்பான் போங்களா. என்ன முதலாளி தங்கச்சி படம் பார்க்கணும்னு சொல்லிச்சான், அதனால பப்ளிக் யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு மேனேஜர் உத்தரவு போட்டிருக்காரு. இன்னைக்கு மேட்னி வருமானம் அம்போ. ஒரே ஆளு தனியா படம் பாக்குறாங்க? ஆமாடா, சாயங்காலம் வாங்கடா, போய் தொலைங்கடா. வாங்கடா. டேய், அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு பாக்கணும்டா. அவ்வளவுதானே, பின்பக்கம் வழி இருக்கு, வாங்கடா போலாம்.